ஹாய் everyone, வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறது அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் இந்த கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கிட்டேன் இது மாதிரி நல்லா மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க அதாவது நமக்கு தெரியும் உளுந்து சாப்பிட்றதுனால எலும்புகளுக்கு நல்லது மூட்டு வலி வராது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும் கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் உளுந்தில் வந்துட்டு ரொம்ப அற்புதமான மகத்துவமான குணங்கள் நிறையா இருக்குது யார் யாருக்கு ரொம்ப நல்லது அது இல்லாமல் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் வீடியோ கடைசியில் யார் வந்து அவாய்ட் பண்ணணும் நிறையா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் இது மாதிரி வடுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் போட்டுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் அப்போ தான் சீக்கிரம் ஊறும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன் ஒரு அரை மணி நேரம்தான் நான் இதை ஊற வச்சேன் அது மாதிரி உளுந்தில் வந்துட்டு அதிக அளவு அயன் இருக்குது அதனால ப்ரெக்னண்ட் உமன் முத கொண்டு இந்த உளுந்தங்கஞ்சி வந்து எடுக்கிறதுனால அயன் ரொம்பவே நல்லா கிடைக்கும் அந்த உளுந்து ஊறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி அயன் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு கஞ்சி சாப்பிட்டோன்னா நல்ல எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க ஆக்சிஜன் பிளட் உள்ள ஆக்சிஜன் லெவலை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும் அதே மாதிரி நம்ம ஊர்ன அந்த உளுந்தையும் ஆஃப் அன் ஹவர் கழித்து நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் மெக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் ஃபைபர் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கோ செரிமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த உளுந்து சாப்பிட்றதுனால உளுந்தங்கஞ்சியாவோ நீங்கள் எப்படி எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் டைஜஷனுக்கு ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் டிசீஸ் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப பொட்டாசியம் அதிக ரொம்ப எசென்ஷியலான ஒன்றுன்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பொட்டாசியம் நிறையா எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ரீஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுனால டென்ஷன் இல்லாமல் ப்ளட் ப்ரெஷரும் குறையும் கொலஸ்ட்ரால் குறையும் அது இல்லாமல் உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பொட்டாசியம் உதவும் ஸோ தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிதமான தீயில வச்சு கிளறினீங்கன்னா அடிப்படி கட்டிப்படாமல் உங்களுக்கு கஞ்சி நல்லா வரும் அதுக்கப்புறம் இந்த உளுந்தங்கஞ்சி யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் உங்களுக்கு கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த வழிகளும் அதாவது இது வந்து இயற்கை மருத்துவத்தில் இந்த உளுந்தை வந்து நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி உளுந்தங்கஞ்சியும் நீங்கள் உணவாக எடுக்கும்போது உங்களுக்கு மூட்டு வலியோ இல்லை எலும்பு சம்மந்தமான எந்த தேய்மானம் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது டயபெட்டிஸ்க்கு இந்த உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின் ஹெல்த்துக்கு ஸ்கின்னில் க்ளோ கொடுக்குறதா இருந்தாட்டும் இல்லைன்னா எதுனா டாட்ஸ் இந்த மாதிரி உள்ளதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நான் இந்த கப்பில் எதில் எடுத்தனோ உளுந்து அந்த கப்பில் கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கிறேன் பணவெல்லம் அதாவது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது பனைவெல்லம் அது கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இது வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் பாதி சுகர் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் ஃபுல் கப் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம கிண்டிகிட்ருக்கலாம் அதுக்கப்புறம் நான் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் பால் எனக்கு ரெடிமேடாக கிடச்சிது அதனால் அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க ஸோ இந்த உளுந்து சாப்பிட்றதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோ கொடுக்கும் அதே மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வராமல் தடுக்கும் நான் தேங்காய் பூவும் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது அதிகமாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் கால் ஸ்டோன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கவுட்டுன்னு சொல்லக்கூடிய மூட்டுகளில் வர வலி வீக்கங்கள்லாம் உள்ளவங்க இதை சாப்பிட ரொம்ப சாப்பிட வேண்டாம் இப்ப நமக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டென் டிகிரிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்